ஹை விவர்ஸ் மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் உடனே நீங்கள் என்ன டாபிக் அப்படின்னு யோசிப்பீங்க மெஷ் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அடுத்து அல்மோஸ்ட் நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயுமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா லூப்போட டேரெக்ஷன் வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனாக அஷூம் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு லூப்பில் கிளாக் வைஸ் டேரெக்ஷன் இன்னொரு லூப்பில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்தா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் டிட்டர்மைன் தி பிரான்ச் கரண்ட்ஸ் ஃபார் தி சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் யூஸிங் மிஷ் கரண்ட் அனாலிசிஸ் இப்போ பாருங்கள் இதுதான் கொடுத்துருக்குற சர்க்கியூட் ஸோ இந்த சர்க்கியூட்டில் டோட்டலாக த்ரீ லூப்ஸ் இருக்குது லூப் ஒன் லூப் டூ லூப் த்ரீ இந்த லூப் ஒன் கரண்ட்டு ஐ ஒன்னு கொடுத்துருக்காங்க லூப் டூ கரண்ட்டு ஐ டூன்னு கொடுத்துருக்காங்க லூப் த்ரீயோட கரண்ட்டு ஐ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ லூப் ஒன்னுலையும் த்ரீலேயும் நமக்கு என்ன டேரக்ஷன் இருக்குது அப்படின்னா வைஸ் இருக்குது ஆனால் லூப் டூவில் பாருங்கள் என்ன டைரக்ஷன் இருக்குது ஆன்டி வைஸ் டைரக்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லூப்போட டேரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ஷனை மாற்றவே கூடாது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட ப்ராப்ளம ப்ரொசீட் பண்ணணும் ஓகே இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருக்குற சர்க்கியூட்டுக்கு பிரான்ச் கரண்ட்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் எத்தனை லூப் இருக்கோ அதில் ஒவ்வொரு லூப்லேயும் இண்டிபெண்ட் பிரான்ச் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் லூப் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் இண்டிபெண்டன்ட் பிரான்ச் வந்து டென் ஓம் தான் இண்டிபென்டன்ட் பிரான்ச் இப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐ ஒன் ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் இண்டிபெண்ட் பிரான்ச் வந்து டூ ஓம் அதில் லூப் கரண்ட் ஐ டூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லூப் இப்போ இந்த தேர்ட் லூப்பில் வந்து இண்டிபெண்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா இந்த டென் வோல்ட் பேட்ரி தான் இண்டிபெண்ட் பிரான்ஞ்சு ஸோ அதில் கரண்ட் வந்து ஐ த்ரீ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து லூப் கரண்ட்டை லோயர் கேஸில் கொடுத்துருக்காங்க ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீன்னு சொல்லிட்டு அதே சிம்பிளை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ப்ராப்ளம் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து லோயர் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ ப்ராப்ளமில் என்ன ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெப்ரஸண்டேஷன் யூஸ் பண்ணியே நீங்கள் கரண்ட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஓகே சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பிரான்ச் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிபெண்ட் பிரான்ஞ்ச்க்கு வரணும் அப்படியே நீங்கள் டிபெண்ட் பிரான்ச்சுக்கு வரப்போ நோட் பாயிண்ட்டை எடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ஐ ஒன் கரண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நோட் பாயிண்ட் ஐ டூ கரண்ட் மூவிங் அவே ஃப்ரம் த நோடு டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் அவே வந்து நெகட்டிவ் அப்போது இந்த ஃபைவ் ஓம் வழியாக நமக்கு என்ன கரண்ட் போகும் ஐ ஒன் மைனஸ் ஐ டூன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த நோடு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த நோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு இந்த ஐ டூங்கிற கரண்ட்டு மூவிங் டூவர்ட்ஸ் ஐ த்ரீங்கிறது மூவிங் அவே அப்போ இந்த ஒன் ஓம் வழியாக எனக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஐ டூ மைனஸ் ஐ த்ரீங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இந்த நோட் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் மேடம் நான் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீனு மார்க் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் அப்வர்ட் இருந்து போனீங்க அப்படின்னா ஐ த்ரீ மைனஸ் ஐ ஒன்னு வரும் அவ்வளோதான் பட் உங்களுக்கு மக்னடியூட் சேமாக இருக்கும் பொலாரிட்டி மட்டும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி வரும் அவ்வளோதான் வரும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ அதனால் நான் இந்த நோடு எடுத்துக்கிட்டு ஸோ இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்போது நான் எல்லா பிரான்ச்லையும் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்றத மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ட்ரிங் பாயிண்ட்டை பாசிட்டிவ் லீவிங் பாயிண்ட்டை நெகட்டிவ்னு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு லூப்லேயும் ஈக்வேஷன் என்னன்னு எழுதியிருக்கேன் இப்போ லூப் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் அப்போ கிளாக் வைஸுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பேட்டரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல் அப்போ என்ன வரும் பாசிட்டிவ் வரும் ஓகே அடுத்தது இந்த பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபால் இன் பொட்டென்ஷியல் அப்போ மைனஸ் டென் இன்ட்டு கரண்ட்டோட வால்யூம் ஐ ஒன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிரான்ச் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபாலின் பொட்டன்ஷியல் தான் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபைவ் கரண்ட்டோட வேல்யூ ஐ ஒன் மைனஸ் ஐ டூ நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ ஓம் பிரான்ச் இதுவும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபாலின் பொட்டென்ஷியல் அப்போ இது வழியாக என்ன கரண்ட் ஃபு ஆகுது ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் நீங்கள் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஈக்குவேஷன் ஃபிஃப்டி இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் இன்ட்டு ஐ ஒன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஐ டூ மைனஸ் த்ரீ இன்டு ஐ த்ரீ ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட் லூப் எடுத்துக்கிறேன் செகண்ட் லூப்ல வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டென் வோல்ட் பேட்டரியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டென் வோல்ட் பேட்டரியிலிருந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் இன் பொட்டென்சியல் அப்ப பிளஸ் வருமா அடுத்தது இங்கே பாருங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இதுவும் ரைஸ் இன் பொட்டன்சியல் அப்போ டூ இன் ஐ டூ இங்கே மறுபடியும் வரப்ப ஃபாலின் பொட்டன்ஷியல் ஃபைவ் 5 ஐ ஒன் மைனஸ் ஐ டூ நெக்ஸ்ட் இந்த குறப்ப negative நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் மறுபடியும் இங்கே வந்து ஒன் i2 ஐ டூ மைனஸ் ஐ த்ரீ இஸ் ஈக்வல் டு ஸீரோ ஸோ நீங்கள் அதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா யூவில் கேட்ட செகண்ட் ஈக்வேஷன் ஓகேவா ஸோ அப்போ என்ன வருது பாருங்க செகண்ட் ஈக்வேஷன் 10 is equal to ஃபைவ் இன்டூ ஐ ஒன் மைனஸ் எயிட் இன்டூ ஐ டூ So, இதுதான் நம்மளோட செகண்ட் equation அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லூப் த்ரீக்கு equation எழுதணும் சோ இது direction வைஸ் நால் நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ ஓம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே சோ அப்ப பாருங்க என்ன கரண்ட் இருக்கு த்ரீ ஓம்ல ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ பட் டேரக்ஷன் இது clockwise வைஸ் டேரக்ஷன் நெகட்டிவ் negative to positive இன் potential. அப்ப த்ரீ இன்டூ ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ நெக்ஸ்ட் இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மறுபடியும் rise in potential 1 இன்டூ ஐ டூ மைனஸ் ஐ த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு travel பண்ணி வரீங்க அப்போ என்ன வரும் fall in potential. மைனஸ் டென் 10 is equal ஜீரோ ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன் ஓகே அடுத்து என்ன பண்ணிருக்கோம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைனலாக என்ன ஈக்குவேஷன் வருது பாருங்க த்ரீ இன்ட்டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ மைனஸ் ஃபோர் ஐ த்ரீ இப்போ நம்பர் ஆஃப் லூஸ் லூப்ஸ் இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் அப்போ மூணு ஈக்வேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ இந்த மூணு ஈக்வேஷன்ஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீயோட கோயபிஷன்ஸ் எழுதிக்கணும் ஓகே ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க ஸோ இது ஃபஸ்ட் ஈக்வேஷன் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஐ ஒன்னோட கோயபிஷன் என்ன எயிட்டீன்

இங்கே வோல்டேஜோட வேல்யூஸ் என்ன ஈக்குவேஷனில் நமக்கு வந்திருக்கோ அந்த வேல்யூ எடுத்து போட்டுட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேல்குலேட்டரில் எப்படி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ